வணக்கம் சினிமா லவ்வர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ், நித்யா மேனன், ராஷிகனா, பிரிய பவானி சங்கர், பிரகாஷ் ராஜ், பாரதிராஜா மற்றும் பலரும் நடித்த திருச்சித்ரம்பலத்தின் திரை விமர்சனம். எப்படி வாய்ஸ் மேட்சிங்கா இருந்ததா? ஐ திங்க் இந்த வாய்ஸ் எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு கனெக்ட் ஆயிட்டோம் நம்மளும் சன்னும். ஓகே, தெரிவாங்க, ரிவ்யூக்குள்ள போலாம். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ண மாதிரி தான் கதையும் ஆயிட்டாங்க. ஓகே, முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இனிய தமிழ் மக்கள், நானும் தனுஷும் அப்படின்னு சொல்ல பாரதிராஜ் அவர்களும் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்ல பிரகாஷ் ராஜ் அவர்களும் நித்யா மேனன் வாய்ஸ்லாம் கேட்காதீங்க, அது மாதிரி வராது. தனுஷ் அவர்கள் இந்த நாலு நடிப்பு ஜாமான்களும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒரு சாதாரண சப்ஜெக்ட் கூட வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடவங்க தான் சொல்ல முடியும். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம லைஃப் கூட, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் வந்து அவ்வளோ இயல்பாக இருந்தது தான் சொல்ல முடியும். ஸோ முக்கியமாக வந்துட்டு நம்ம தனுஷ் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் வந்துட்டு அவர் வேறு லெவல். ஏன்னா நிறைய காமன் மேன் கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணனால அவரை நம்ம கூட ஈஸியாக வந்து ரிலேட் பண்ண முடியுது. ஸோ அதுவே அவரோட பெரிய வெற்றி. ஆக்டிங் சான்ஸ் இல்லைப்பா அவர்லாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்க போனாங்க, பாரதிராஜ் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷன்ஸ், அந்த பிளாட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பேரன் தாத்தா பேரனோட காம்பினேஷன், அது போக வந்து பாரதிராஜ் அவர்களுக்கும் நித்யா மேனனோட அந்த ஒரு பிளாட் சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட், அந்த பிளாட்டும் சூப்பராக இருக்குது. அதாவது தனுஷ்க்கும் நித்யா மேனன் அவருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. சடனாக வந்து பயந்துட்டேன், ஒரு ஃபாதர் சன் பிரச்சனை, அது பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் பிரச்சனை. ஐயோ, போன வாரம் தானே விருமன் படம் பார்த்தேன், அதே கதையாக திருப்பி அப்படின்னு நினைக்கிறதுக்குல நோனோ டப்புன்னு முடிச்சுட்டு அடுத்த ஷார்ட் அப்படி போயிட்டே இருந்துட்டாங்க, அதை ட்ராக் பண்ணாமல். ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்க போனால் வந்து தனுஷ் அவர்கள் வந்து லவ்யும் லைஃப்யும் தேடி 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 ஃப்ளாப் ஆன தான் மிச்சம். ஒரே ஒரு சூப்பரான பாட்டோட நல்ல ஒரு இமோஷனல் சென்டிமெண்டான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கோட ஃபஸ்ட் ஆஃப் முடியுது, ஹாப்பியாக இருந்திருக்கணும். செகண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்த்தாலே சடனாக ஒரு ஃபைட்டில் ஆரம்பிக்கணும், ஒரு சாங்கில் ஆரம்பிக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு தனுஷ் அவர்களுக்கும் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்ட், ஒரு கனெக்ஷன் சீன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சீன் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு தான் சொல்ல முடியும். அவங்க ரெண்டு பேரும் அந்த சீனை செம்மையாக ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் தான் இருந்திருக்கு செகண்ட் ஆஃப்க்கு. ஸோ இது போக வந்துட்டு திருப்பியும் பாரதிராஜ் அவர்களுக்கும் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் பாண்ட், அந்த கனெக்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாருமே தெரியும் ஒரு சின்ன வில்லன் இருக்கான், அவன் கடைசியில் வந்து குறைச்சல் கொடுக்க போகிறான் நம்மளுக்கு தெரியும். பட் சடனாக ஒரு பயங்கரமான மாஸ் ஃபைட்டில் எதிர்பார்த்தோம், பட் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஒரு சண்டை போடாத ஆள் சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் அங்கே இருக்குது, அதுவும் வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து நம்ம ரஷிகானா வந்துட்டு சிட்டி லைஃப்பில் வராங்க, அப்புறம் பிரிய பவானி சங்கர் வந்துட்டு அந்த வில்லேஜ் ஒரு லைஃப்பில் ஒன்று வராங்க. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க கொடுத்த இடத்துல சூப்பராக நடிச்சு போயிருக்காங்க தான் சொல்லலாம். இது போக லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் வந்துட்டு நித்யா மேனனும் தனுஷ் அவர்களும் அவங்க தான் அந்த படத்தை லாஸ்ட் 25 மினிட்ஸ் வந்து அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. நித்யா மேனன் இதை கலக்கிட்டாங்க, வேறு லெவல் ஆஃப் ஆக்டிங் அவங்க. ஸோ கடைசியில் வந்துட்டு நித்யா மேனன் கை பிடிச்சாரா இல்லையா அப்படி தான் அந்த படம் முடியுது. ஸோ மொத்தம் இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்கு சொல்ல போனால் எல்லாமே பாண்டிங் தான். ஃபாதர் சன், தாத்தா பேரன், ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு விஷயம் இருக்கும், அதை விட்டுட்டு வேறு இடத்துல தேடிட்டு இருப்போம் இப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இந்த படம் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. என்னதான் சில சீன்லாம் பார்த்த சீனாக இருந்தாலும் அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கிறாங்க. அனிருத் ஒரு மியூசிக் வந்துட்டு கிளாஸாக இருந்திருக்கு இந்த படத்துக்கு தான் சொல்ல முடியும். ஸோ ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போனால், தாராளமாக ஃபேமிலியோடு போயிட்டு இந்த படத்தை பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், என்ஜாய் சினிமாஸ்.